வெல்கம் டு ஆலிபோர்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினம் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான நிகழ்வு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வுகள் என்ன எக்ஸாம் பாயிண்ட் அப்ல நம்மளுக்கு தேவையான மட்டும் பார்த்துருவோம். அதிநவீன முழு உடல் பரிசோதனை மையம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு திட்டத்தை வந்து பெயர் மாற்றி அதில் சின்ன அடிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னே இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா அவர்களுடைய அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டத்தின் பெயர் இப்போது அதிநவீன முழு உடல் பரிசோதனை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஆல்ரெடி யார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த ஜெயலலிதா அம்மையார்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்கினாங்க 2016 ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ஸோ இது ஒரு முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் தொடங்கினா நெக்ஸ்ட் எங்கே தொடங்கினாங்கன்றது திட்டத்தில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஆண்டு ரொம்ப முக்கியம் 2016. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னே வந்து 3 டிவிஷன் இருந்தது. என்னென்ன பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு டைமண்ட் பிளாட்டினம்ன்ற சில பேக்கேஜ் இருந்தது. ஸோ 1000, 2000, 3000 மூணு வகையான கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த இது பண்ணிக்கலாம், முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ் நீங்கள் செலவு பண்ண போதும். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பரிசோதனை மற்றும் நுரையீரல் கூடுதலாக செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண் நரம்பு மூச்சாற்றல் அளவி எல்லன்ற எல்லாமே வந்து பரிசோதனை செய்யப்படும். பிளாட்டினம் ப்ளஸ் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 2018 அம்மா மொழியுள்ள பரிசோதனை அதிநவீன வசதியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்றதும் பாயிண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர இந்த எக்ஸாம் பாயிண்டில் இது போதுமானது தான். நெக்ஸ்ட் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி 2020 ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் சீரமைப்பு, கொரோனா தட்டுப்பாடுக்கான உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி 2020 என்ற தலைப்பில் 2 விருதுகள் பெருநகர சென்னை மாநகராட்சி பெறுகிறது. ரொம்ப முக்கியமானதே. ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசி நிச்சயமாக கேட்பாங்க. இ கவர்னன்ஸ் ரிலேட்டடான கேள்விகளும் சரி, ஸோ ஆஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி, இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ 2 விருதுகள் வந்து சென்னை மாநகராட்சி பெற்றுள்ளது. எந்த அமைப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை சீரமைப்பு மற்றும் கொரோனா தடுப்புக்கான உள்கட்டமைப்பு. ஸோ இந்த ரெண்டு இதுவும் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் சீரமைப்பில் ரொம்ப ஃபேமஸாக வந்து செயல்பட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமில் வந்து இந்த கவர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்புக்கான உள்கட்டமைப்பு ரொம்பவும் ரொம்ப பாராட்டக்கூடிய அளவில் நம்மளுடைய நேஷனல் லெவலில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம தமிழகம். அது ரெண்டுத்துக்கு முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் நாடு முழுவதும் சிறந்து விளங்கும் நகரங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி விருது வழங்கப்படுவது வழக்கம். நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இ அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ரூரல் இண்டஸ்ட்ரீஸில் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கிராண்ட் சீட் ஃபண்ட் இவங்க உதவி மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 பெனிஃபிஷரி ஒரு இயருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 50 members வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் வந்து 100 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நோட் பண்ணிக்கோங்க, இனிமேல் வந்து ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் மூலமாக எத்தனை பெனிஃபிஷரிஸ் அடைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 100 பேர். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டும் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் யார் இருந்தால் டிப்ரூவ்டு கேட்டகரியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் கேர், கேர்ன்றது ஃபுல் ஃபார்ம் நிச்சயமாக கேட்பாங்க. கோவிட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் டு த என்டர்பிரினர்ஸ் டு சப்போர்ட் எம்எஸ்எம்இ விச் ஃபேசஸ் எ லிக்விடிட்டி கிரைசிஸ் அண்ட் மேக்ஸிமம் சப்சிடி ஆஃப் 25 lakhs ப்ரொவைடட். ஸோ அதிகபட்சம் 25 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடிஸாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சுந்தரதேவன் கமிட்டி. ஸோ சுந்தரதேவன் கமிட்டி ரீசெண்டாக எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். டு ஸ்டடி அண்ட் சஜஸ்ட் இமீடியட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ் டு ஹெல்ப் ரிவைவ் த எம்எஸ்எம்இ செக்டர். இப்போ பார்த்தோம் இல்லையா எம்எஸ்எம்இ செக்டர் தமிழ்நாட்டுது, அதை இன்னும் வந்து ஸ்டடி பண்ணி இமீடியட்டாகவும் மீடியமாகவும் இல்லை லாங் டேர்மாக மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சில மெஷர்ஸ் வேணும் ரிவைவ் பண்ணுறதுக்கு. இந்த கோவிட் டைமில் நிறைய பாதிக்கப்பட்டதுனால அதை ரிவைவ் பண்ண ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கமிட்டி போடப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் சுந்தரதேவன்ற கமிட்டி. ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இதில் மொத்தம் 13 மெம்பர் இருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குவஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக கேட்கக்கூடியது, அதனால தான் வந்து முக்கியமான டாப்பில் கொடுத்துருக்கோம். தி ரிப்போர்ட்டட் சப்மிட்டட் பை த கமிட்டி வாஸ் எக்ஸாமின் பை த சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அவர் ரிப்போர்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் சப்மிட் பண்ணுவார், அதை எக்ஸாமின் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் முக்கியமான நேஷனல் நியூஸ் எக்ஸாம் டைமில் பார்ப்போம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பியூர் க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் க்ரீன் ஹைட்ரோஜன் அப்படின்றத மார்க் பண்ணிக்கங்க. ஹைட்ரோஜன் வந்து 4 ஹைட்ரோஜன் ஸ்டைப்ஸ் இருக்குது, ப்ளூ, க்ரே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் பற்றி ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய ஃபஸ்ட் 99.999 பியூர் ஹைட்ரோஜன்
பைலட் பிளான்ட் விச் வாஸ் இன்ஸ்டால்டு ஆஃப் 10 kg பெர் டே. ரொம்ப ஒரு நாளைக்கு 10 kg ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கேபபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டி பிளான்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோஹன் பம்ப் ஸ்டேஷன் இன் அசாம். ரொம்ப முக்கியமானது. த பிளான்ட் ப்ரொடியூஸ் க்ரீன் ஹைட்ரோஜன் ஃப்ரம் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் பை த எக்ஸிஸ்டிங் 500 kW சோலார் பிளான்ட். சோலார் பிளான்ட் மூலயமா உருவாக்கப்படுறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். த கம்பெனி ஹாஸ் இனிஷியேட்டட் த டீடைல்டு ஸ்டடி இந்த கொலாபரேஷன் வித் ஐஐடி கவுஹாத்தி அண்ட் பிளெண்டிங் ஆஃப் க்ரீன் ஹைட்ரோஜன் வித் நேச்சுரல் கேஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆயில். ஸோ க்ரீன் ஹைட்ரோஜனையும் நேச்சுரல் கேஸும் ஒருங்கிணைந்து அதை பிளெண்ட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுல வித் ஐஐடி கவுஹாத்தியோட அந்த ஸ்டடிஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட், ஆயுஷ் குளோபல் சென்டர். ரொம்ப ஃபேமஸாக வந்து 2 நாட்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய த ஃபர்ஸ்ட் குளோபல் டபிள்யூஹெச்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சென்டர் வந்து நம்மளுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ண இனிஷியேட்டிவ் இந்த இன்னாக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் வந்து இன்னாக்ரேட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூஹெச்ஓ ஜென்ரல் வேர்ல்டு ஆர்கனைசேஷனோட ஜென்ரல் டி ஹார்ட் டெடோஸ் கிரிபஹர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிங்க, ரொம்ப ஃபேமஸான ஆள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் பிஎம் பிரவிந்த் ஜகுநாத் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கூட நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இந்த பார்ட்டிசிபேட் இது நிகழ்வு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயுஷ் குளோபல் சென்டர் ஓப்பன் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ் விசா வந்து அப்ளை செய்ய கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டருக்கான ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் ஃபாரின் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து விசா அப்ளை பண்ணப்படும், கொடுக்கப்படும், இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் டீமும் மற்றும் நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு ஒரு ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரனல் மொர்டாலிட்டி ரேட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அசோசியேஷன் அப்படின்றது வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரனல் மொர்டாலிட்டி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 வந்து குழந்தை அந்த ப்ரெக்னன்சி டைமில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைகள் இருக்குதோ அந்த விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்ரனல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஸ்லைடு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவுடைய லெவல் எப்படி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் 2016லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2019ல 103, அதாவது 100,000 அந்த பிரசவம் போது வந்து பார்த்தீங்கன்னா 103 குழந்தைகள் இறந்திருக்கு அப்படின்றத கணக்கு. நெக்ஸ்ட், நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் வந்து 58 இருக்குது. ஸோ 100,000 வந்து பர்த் ஆகும்போது நம்மளுக்கு வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 52 இறக்குறாங்க. ஸோ இது மேன்மேலும் குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேஷனல் ஹெல்த் மிஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட இணைஞ்சு இந்த அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் FIR ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியும் அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பண்ணுறதுல பார்த்துங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு மொர்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் என்ன காசஸ் என்ன ரீசன் அப்படின்றது கண்டறிஞ்சு அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே அந்த டைமில் வந்து அவங்களுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த குழந்தை ஹெல்த்தியாகவே பிறக்கும். ஸோ அது எல்லாமே கண்டறிஞ்சு அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நெக்ஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட், அஜய் குமார் சூத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேமில் வந்து ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைஸராக வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தகவல். ஸோ ஜஸ்ட் நம்ம ஹூ இஸ் த நியூலி அப்பாயிண்டட் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜய் குமார் சூத் அவர்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயாலஜிஸ்ட் கே விஜய் ராகவன் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ அஜய் குமார் வரப்போகிறாரு. ஸோ ரொம்ப ஜஸ்ட் ஒரு நேம் தெரிஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட், முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் எக்ஸாம் பண்ணிட்டு பார்ப்போம். கால்வரிஸ் கிளாஸ் சம்மரின். கால்வரி கிளாஸ் சம்மரின்ன்றது ஒன்றும் கிடையாது, டீசல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு சம்மரி பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவுக்கான ஒரு இண்டிஜினஸ் 6 சப்மரின் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இதோடைய இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கம். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6வது சப்மரின், அதாவது INS இந்தியன் நேவல் ஷிப்ஸ் வேக்ஸீர் அப்படின்ற ஒரு சப்மரின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இது எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெசகன் டாக் மும்பையில். ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுட்டா போதும். 6th சம்மராக வந்து கருதப்படுகிறது. ஸோ இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய முழு பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஓவராலாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு 6 இருக்குன்னு சொன்னீங்களா, அப்போ ஆல்ரெடி ஒரு 5 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்துருக்கோம். INS கால்வரி, INS கந்தேரி, INS கரஞ்ச், நெக்ஸ்ட் INS வேலா. இந்த INS வேலான்றது ரொம்ப முக்கியமானது, ஒரு மீனுடைய நேம் வச்சு இது கொடுத்துருந்துருப்பாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீன் இது. நெக்ஸ்ட் வந்து INS வாகீர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் சர்வீஸ்க்கே வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ 6th வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், முக்கியமான பொருளாதார நிகழ்வுல பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரீகாலாக வந்து இந்த ஸ்லைடை மட்டும் பார்த்துக்கங்க. IMF உடைய வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், இது ரொம்ப முக்கியம். ஹூ ரிலீஸ் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட்டே வந்து அவங்களுடைய சார்ட் தான், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கோட சார்ட் தான்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 எப்படி இருந்தது, 2022 எப்படி இருக்கும், 2023 எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண விடுது, எக்ஸாமில் டைரெக்டாக கேட்பாங்க வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ 8.2% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7.2 சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஐஎம்எஃப் இது கொஞ்சம் அதிகமாக ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க, 8.2. ஸோ அதை மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அது தவிர வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் க்ரோத்தும் கொடுத்துருக்காங்க. குளோபல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 6.1% இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வர ஆண்டுகளில் 3.6 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மோஸ்ட்லி இதே போதுமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் நம்ம பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிகழ்வு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். சைல்டு ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் வெளியான இந்த ஜஸ்ட் ஒரு தகவல் தான். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, பீகாரில் இருந்த குழந்தை, ஒரு 11 வயசு கம்மியான ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து தாத்தா அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வேலை செய்யறதுக்காண்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை இந்தியாவில் தடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட சில சட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. நம்மளுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு போகும்போதும் சரி இந்த மாதிரி ஆக்ட் வந்து நம்மளுக்கு மிகவும் உதவும். ஸோ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கேள்விகள் தான். ஜஸ்ட் இது வந்து கேள்விகளாக மட்டும் பார்க்காம ஸோ இதோடைய யூசஸும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜுவினல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஆக்ட் 2015, இது ஆல்ரெடி 2000 போடப்பட்டது. ஜஸ்ட் ஒரு சேஞ்ச், ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி திரும்ப 2015 வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைல்டு அண்ட் அடோலசன்ஸ் லேபர் ஆக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசு முடியாத ஒரு குழந்தையை நீங்கள் எந்த விதத்திலையும் எந்த ஒரு வேலைகளும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து தடுக்குது. 1986 மூலமா இந்த ரெண்டு ஆக்ட் கீழே மூலமா அந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சன் பச்சோ அந்தோலன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு குரூப்பு. இது வந்து சைல்டோடைய சில்ட்ரன்ஸோடைய பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படிக்கக்கூடியவங்களுக்கு நோபல் பீஸ் லிட்ரேட் கைலாஷ் சத்யார்த்தி. 1980 உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான். இவர் தான் அதோடைய டைரக்டராக இருக்கார். ஸோ ரொம்ப முக்கியம். இவருடைய நேம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்பர் 2014 நோபல் பீஸ் பிரைஸும் வாங்கின நபர் இவர். குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கிறதாகவும் நம்ம நியூஸில் படிச்சிருப்போம். ஸோ புக்ஸ்லேயும் நிறைய இடத்துல இருக்குது, அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் முக்கியமான அறிவியல் சார்ந்த நிகழ்வு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஈரோப்பா ஜூபிட்டர்ஸ் மூன். ஸோ இது ஏன் வந்து கொடுத்துருக்கீங்க, இந்த ஸ்லைடு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நேற்று நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த யூரோப்பா யூரோப்பான்ற விஷயத்தை வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக பேசப்பட்டது. அதில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா டபுள் ரிச். வாட் இஸ் டபுள் ரிச் அப்படின்றது வந்து கேட்கப்பட்டது. ஸோ இந்த டபுள் ரிச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீன்லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ஒரு ரெண்டு மவுண்டைன் மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அதான் டபுள் ரிச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் அந்த இமேஜ் வந்து இருந்தது. ஸோ இந்த இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்மளுடைய ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபோர்த் லார்ஜஸ்ட்டாக கருதப்படக்கூடிய ஈரோப்பான்ற ஒரு மூன், அதாவது ஜூபிட்டருடைய மூன், அந்த மூன்லேயும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஆராய்ச்சி மூலிமா அந்த நம்மளுடைய ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து கண்டுபிடிக்கலாம், மனிதனுடைய ஆரிஜின் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சாத்தியக்குறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் யூரோப்பான்றது ஜூபிட்டர் மூணு தெரிஞ்சால் போதும். அங்கே டபுள் ரிஜின்றது வந்து க்ரீன்லேண்ட் இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் ஒத்து போதும் அப்படின்றது தெரிஞ்சிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே ஐசி மூன் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. ஜூபிட்டரோட சேர்ந்து ஐசி மூன் தான் யூரோப்பா அப்படின்றதும் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா யூரோப்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டா இல்லை மூனா இல்லை ஸ்டா காமிட்ஸா காமத்ஸா இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன், ஜூபிட்டரோட மூன். நெக்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர். குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் அவுட் பெர்ஃபார்ம் ஈவன் த பெஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன் கேரிங் அவுட் சர்டன் டாஸ்க். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டருக்கு நிகராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர். இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஒரு இந்தியாவுடைய ஃபஸ்ட் ப்ரைவேட் செக்டர் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் உருவாக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தாவில். யார் அந்த குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசிஜி குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்ய போகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். குவாண்டம் கம்ப்யூட்டர் ரீசெண்டாக ப்ரைவேட் செக்டர் வந்து உருவாக்க போகிறாங்க. டிசிஹெச் குரூப்ன்ற ஒரு அமைப்பு கொல்கத்தாவில் அவங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்காண்டி. நெக்ஸ்ட் முக்கியமான இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம்.
ட்ரக்ஸ் ஃபார் கொரோனா பேஷண்ட்ஸ். ஸோ கொரோனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின் இருக்குது, பட் ஆனால் ட்ரக்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய சிவியர் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணும்போது சில ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க WHO. இப்போ அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ண இரண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ் வந்து ஆன்டிவைரல் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்லோவிட் ரெமிடிஸ் வேர், இது ரெண்டுமே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டி வைரல் ட்ரக் WHO-ஆல் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்ஸ்லோவிட் தான் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, ரெமிடிஸ் வரும் ரீசெண்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் துல்சி பாய். துல்சி பாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு கொடுத்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி பாய். யாருங்க அந்த தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குஜராத்தி நேம், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா WHO டைரக்டர் ஜென்ரல் டெட்ரோஸ் கெப்ரஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விசிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவு கூர்ந்து நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் துளசி பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ துளசின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், துளசின்றது ஒரு பிளான்ட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஓர்ஷிப்பாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பாயின்றது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து சர்ஃப் ஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாயின்னு கூப்பிட்றது அவங்களுடைய வழக்கமாக. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எக்ஸாம் டைப்பில் பார்ப்போம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக அழைக்கக்கூடிய வேர்ல்டு பிரிட்ஜ் சாம்பியன் ஷிப் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது ரெண்டு விஷயம், பெர்முடா பவுல்னா வேர்ல்டு பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அது அந்த கேம்ல என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன், ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுங்க. பெர்முடா பவுல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ரீசெண்டாக போலாண்டை எதிர்த்து சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து இந்த ஃபைனல் கேமுக்கு வந்து ரீச் ஆனது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 90s 80s சேர்ந்தவங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னங்க வயசானவங்க விளையாடுற கேம், என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன கேம்னு சொல்லிட்டு. பெர்முடா பவுல் இஸ் அ கான்ட்ராக்ட் பிரிட்ஜ், இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன கேம்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட். தினம் நம்ம TNPSC படிக்கூடிய மாணவர்கள் இது போன்ற ரெண்டு பண்ணிகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் டைப்பில் பார்த்துட்ருக்கோம். தினம் இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட்.